மக்களவை தேர்தலில் ஆறு கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சு இன்னும் ஒரு கட்ட தேர்தல் மட்டும் நடக்க இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் இடைப்பட்ட பிரச்சனைங்கிறது விஸ்வரூபம் எடுக்கும். தேர்தல் களத்தில் ரெண்டு பேரும் போட்டி போட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. சிவசேனா மூத்த தலைவரான சஞ்சய் ராவத் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிதின் கட்கரியை தோல்வியடைய செய்யறதுக்காக பிரதமர் மோடி, அமித்ஷா மற்றும் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தீவிரமாக வேலை பார்த்ததா சொல்லியிருக்காரு. சிவசேனாவுடைய பத்திரிகையான சாம்னால சஞ்சய் ராவத் ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. அதில் அவர் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, நாக்பூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரியை தோற்கடிக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மகாராஷ்டிரா துணை முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவோ வேலை பார்த்தாங்க, ரொம்ப முயற்சி பண்ணினாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அவங்க இப்போ முயற்சி பண்ணினது எல்லாம் எதுவுமே பலன் அளிக்கல, வெளிப்படையாக அப்பட்டமாக கட்கரி ஜெயிப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வேற வழியே இல்லாமல் நிதின் கட்கரிக்காக பரப்புரை பண்ணுறதுக்காக நாக்பூருக்கு போனாரு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. நாக்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிதின் கட்கரி அங்கே மூன்றாவது முறையாக இப்போ களம் காண்றாரு. எப்படியாவது ஹாட்ரிக் வெற்றி அடையணும் அப்படிங்கிற இலக்கோடு அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளரான விக்கல் தாக்கரே வந்து போட்டிடுறாரு. இப்படி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி பற்றி மட்டும் பேசாமல் அந்த கட்டுரையில் உத்தரப்பிரதேசம் குறித்தும் பேசியிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரும்பவும் பாஜக ஆட்சி அமைஞ்சு மோடி பிரதமராகி திரும்பவும் பவர் எல்லாமே அமித்ஷா கையிலேயே வரக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உத்தரப்பிரதேச முதல்வரான யோகி ஆதித்யநாத் இருக்க மாட்டார், அவங்கள எப்படியாவது காலி பண்ணிடணும்னு காலி பண்ணிடுவாங்க. யோகி ஆதித்யநாத் இருக்கணும் அப்படின்னா மோடி போகணும், மோடி போனால் மட்டும்தான் யோகி ஆதித்யநாத்தால் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை அழிக்கிறதுக்காக பாஜக இருக்கக்கூடியவர்களே வந்து வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையோட முக்கியமான சாராம்சமா இருக்கு. சஞ்சய் ராவத்துடைய இந்த கட்டுரைக்கு பாஜக உடைய மூத்த தலைவர்கள் எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா பாஜக மூத்த அமைச்சர் சுதன் முகுந்தவார் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே பரபரப்பான விஷயங்களை சஞ்சய் ராவத் வெளியிடுவாரு, அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணியிருக்காரு. ஆனா அபத்தமான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு, இது முற்றிலும் பொய்யானது மட்டும் இல்ல முட்டாள்தனமான ஒரு கருத்தும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி மாநில பாஜக தலைவர் சந்திரசேகர் பவான்குலேவும் இது சம்பந்தமா அவருடைய கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முற்றிலும் பொய்யான உண்மைகளே அடிப்படையே இல்லாத விஷயங்களை வந்து வெளியிடுறதுல எப்பவுமே சஞ்சய் ராவத் வந்து பெயர் பெற்ற ஒரு ஆள், இந்த முறையை அப்படிதான் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு காட்டுமிராண்டித்தனமான முற்றிலுமே ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த முறை அவர் கொஞ்சம் லிமிட்டை கிராஸ் பண்ணியே பேசியிருக்காரு அப்படின்னு சந்திரசேகர் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவை பற்றி பேசாமல் சிவசேனாவை பற்றி அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ராவத் கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். ஏன்னா ஜூன் 4 அப்புறம் அதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதே தெரியல, என்ன ஆக போகுதுன்னே சிவசேனா தெரியல. அதனால் சிவசேனாவை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சந்திரசேகர் குறிப்பிட்டு. இப்போ என்ன காரணம், எதுக்காக வந்து நிதின் கட்கரியை பிரதமராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், துணை முதல்வர் ஃபட்னாவிஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தோற்கடிக்க முயற்சி பண்ணினாங்க அப்படின்னு எந்த விஷயத்தை அடிப்படையாக வச்சு ராவத் வந்து குறிப்பிட்டிருக்காரு? ஏதாவது பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, 2018 ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 2018 5 மாநில தேர்தல் நடக்குது. அதில் வந்து மூன்று மாநிலங்களில் வந்து மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மூன்று மாநிலங்களில் காங்கிரஸ் கிட்ட ஆட்சியை வந்து பறி கொடுத்துருது பாஜக. அப்போ வந்து பாஜகவுடைய தேசிய தலைவராக இருந்தது அமித்ஷா தான் இருந்திருக்கிறாரு. அப்போ ஒரு பொது மேடையில் கட்கரி வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சி சரியா வேலை செய்யலை, எம்பியோ எம்எல்ஏக்களோ வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கட்சியோட தலைவர் தான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும். ஏதாவது ஒரு தோல்வி வரக்கூடிய பட்சத்திலேயோ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே கட்சி தலைவர் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும்னு அமித்ஷா மீது ஒரு மறைமுகமான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கட்கரிக்கும் மோடிக்கும் அமித்ஷாக்கும் என்ன பிரச்சனை, பேசிக்காக என்ன இருக்கலாம்னா, அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுறது என்னன்னா, நாக்பூர் அப்படிங்கிறது என்ன இடம்னு நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸோட கோட்டை, ஆர்எஸ்எஸ் புறப்படும் எல்லாமே வந்து நாக்பூர் தான், ஆர்எஸ்எஸோட ஒரு செல்லப்புள்ள அப்படின்னு கூட கட்கரியே சொல்லலாம். மோடி அமித்ஷாவும் அப்படி தான், ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் விட்டு இப்போ விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு தனி பவர் கிடைச்சதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸோட கைக்குள்ளே இல்லையோ அவங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற ஃபீலிங் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே
வந்துட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், டெல்லி மாதிரியான இடங்கள்ல இந்த முறை வாக்குப்பதிவு குறையறதுக்கான காரணமாவும் ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் இந்த முறை வந்து களத்துல இறங்கி வேலை பார்க்கல, அவங்க இன்னும் டெப்தா வேலை பார்த்திருந்தாங்க அப்படின்னா வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா தான் இருந்திருக்கும். அவங்க வேலை செய்யாததுனாலதான் வாக்குப்பதிவு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் அமித்ஷா மேலையும் மோடி மேலையும் ஆர்எஸ்எஸ்க்கு இருந்த அதிருப்தி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, பிரச்சாரத்துல மோடி பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. இஸ்லாமியர்கள் சம்பந்தமா பேசுறது கூட ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்கல. தேர்தல் நேரத்துல பிரதமர் இது மாதிரி மோடி பேசுறது வந்து தவறு அப்படின்னு அவங்க சுட்டி காட்டினாங்க. மோடி முதல் நாள் வந்து இஸ்லாமியர்களை எதிர்த்து ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு மறுநாள் நான் இஸ்லாமியர்களுக்கு என்னைக்குமே எதிர்த்து பேச மாட்டேன், எனக்கு எங்களுக்கு வந்து மதம் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு பேசுறதுக்கான காரணம் கூட ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் தான் வந்து இனிமே அப்படி பேசாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை மாத்தி இல்லை நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரே ஆணை தலைவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு கூட ஆர்எஸ்எஸ் தான் பின்னாடி காரணம். மோடி அப்படிங்கிறவரை 2014 ஆர்எஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு தனியான ஒரு கரிஷ்மேட்டிக்கான லீடராக வந்து மோடி மாறிட்டார். அதனால ஆர்எஸ்எஸ்மே அதை உடைச்சு திரும்ப ஒரு புது ஆளை கொண்டு வர முடியுமா, கட்கரி மாதிரியான தங்களுடைய பேச்சை கேட்குற ஒரு ஆளை திரும்பவும் வந்து பாஜகவில் ஒரு பெரிய லீடராக போர்ட்ரேட் பண்ணி ஒரு பிரதமர் மாதிரியான ஒரு வேட்பாளராக மோடி மாதிரி நிறுத்த முடியுமாங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கே சந்தேகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடைப்பட்ட சண்டை அப்படிங்கிறது விரிசல் அதிகரிச்சுட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சமீபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவும் வந்து குறிப்பிட்டிருந்தார் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இல்லாமல் தனித்தே பாஜகவில் வெற்றி பெற முடியும், எங்களால் நாங்கள் அதுக்காக வந்து உழைக்கவும் நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருந்தார். ஸோ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடைப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம கடைசி 2 தேர்தலையே எல்லாராலையும் பேசப்பட்டது. இந்த இவங்கெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் சொல் பேச்சை கேட்கறது இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ கட்கரியை பொறுத்த வரைக்கும் கட்கரி முற்றிலும் இப்போ வரைக்கும் ஆர்எஸ்எஸ் கைக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய பேச்சுகளையே கேட்கறதுனால அவரை வந்து இவங்க வந்து கட்சிக்குள்ள வளரக்கூடாதுன்னு அமித்ஷாவும் மோடியும் நினைக்கிறதா அரசியல் விமர்சகர் வட்டாரத்தில் சொல்லப்படுது. ஓகே, இதில் எங்கே தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்தார்? ஃபட்னாவிஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா, மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பாஜக தலைவர், நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கட்கரியே சொல்லிதான் ஆகணும். ஸோ கட்கரி இல்லாத பட்சத்தில் நம்ம என்னதான் துணை முதல்வராக இருந்தாலும் கட்கரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு லீடராக இருக்கார். கட்கரி இல்லை, அவர் தோற்று போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக ஃபட்னாவிஸான நமக்கு தான் வந்து மகாராஷ்டிரா அப்படின்னாலே பாஜகன்னா ஃபட்னாவிஸ் அப்படிங்கிற ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் உள்ள நடக்குது. அதனால அமித்ஷாவும் மோடியும் ஃபட்னாவிஸை வந்து வச்சு கட்கரியை தோற்கடிக்க பார்த்தாங்க. ஏன் சொல்ல போனால், நாக்பூரில் வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிலாம் வந்து நிறைய வேலைகளை வந்து மறைமுகமாக வந்து ஃபட்னாவிஸ் பண்ணினார். எப்படியாவது தோக்கடிச்சிருங்க, நாங்கள் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறோம்லாம் சொன்னதாக சொல்லப்பட்டது. இன்னொரு மிகப்பெரிய விஷயமா பேசுபொருளாக மாறினது என்னன்னா, பாஜக அவங்களுடைய முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாரோட பேருமே இருந்தது, ஆனால் அதில் நிதின் கட்கரியோட பேர் இல்லை. அது அந்த சமயத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறினது. சொல்ல போனால் உத்தவ் தாக்கரே அதுக்கு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தார். கட்கரியை பார்த்து நம்மளுடைய குறிப்பிட்டிருந்தேன், நான் இப்பவும் குறிப்பிடுறேன், 2-3 வந்து அதை சொல்லியிருந்தார். என்னன்னா, உங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க பாஜக, உங்களுக்கு தகுந்த ஒரு மதிப்பு கொடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துடுங்க, வந்துட்டு திரும்ப நாக்பூர் தொகுதியிலேயே போட்டிடுங்க, கண்டிப்பாக எதிர்கட்சிகளான நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை வின் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தவ் தாக்கரே அந்த பட்டியலை, முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலில் கட்கரி பேர் இல்லாதப்பயே குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அப்போ ஃபட்னாவிஸ் மாதிரியான ஆட்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ரோட்டில் போகிறவங்க வந்து உங்களை வந்து அமெரிக்காவுடைய அதிபர் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது உத்தவ் தாக்கரே சொல்கிறது. கட்கரியோட பெயர் வந்து விட்டுலாம் போகலை, வேணும்னும் பண்ணல, நிச்சயமா அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலில் வெளிவரும், இங்கே என்ன பேச்சுவார்த்தை சுமூகமான முறையில் முடியலை, அதனால மகாராஷ்டிராவில் இன்னும் கட்கரியோட பெயர்கள் எல்லாம் வெளியிடலை, நிச்சயமா அடுத்த கட்ட பட்டியலில் வரும்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறினதுக்கப்புறம் பாஜகக்குள்ள ஓகே, தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது உட்கட்சி பூசலாக பெருசாக வந்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடாதுங்கிறதுனால 2 கட்ட வேட்பாளர் பட்டியலில் கட்கரியோட பெயர் சேர்க்கப்பட்டதாலாம் சொல்லப்பட்டது.